Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் பயிற்சி 7.1 உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? 2 நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. விகிதத்தில் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது வந்து முதல் இது வந்து 1 பங்கு, ரெண்டாவது உள்ள ஆரம் வந்து 3 பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கணக்கு செய்யணும். ஓகேவா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 1:3. ஓகேவா? அப்போ நம்ம இதில் 2 ஆரங்கள் இருக்குது, ஒன்று வந்து 1 பங்கு, இன்னொன்று வந்து 3 பங்கு. ஓகேவாம்மா? அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், R1 = 1x. ஓகேவா? R1 = 1x. அதே இதில் R2 = என்ன, 3x. எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு அளவு. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து 5 மடங்கு இருக்குன்னா இது வந்து அந்த 5க்கு 3, 3 15 மடங்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவாம்மா? அப்போ R1 = 1x, R2 = 3x. அடுத்தால நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில், உயரம் கூம்புகளின் உயரம் என்ன, H1 H2 கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு. அப்போ இதில் R1 R2 அப்படின்னு 2 கூம்புகள் இருக்கு, இதில் எது சிறியது, R1 தான் ரொம்ப சிறியது. ஸோ R1 < R2. அப்போ நம்ம H1 கண்டுபிடிப்போம். கணக்கின்படி எழுதிடலாம். கணக்கில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய உயரம் வந்து எப்படிப்பட்டது, சிறிய கூம்பின் ஆரத்தை போல 3 மடங்கு. அப்போ நமக்கு H1 என்ன வரும், 3x கிடைக்கும். ஓகேவா? 3 மடங்குங்கும் போது R1 வந்து 1x, அப்போ அதை 3 பெருக்குனா நமக்கு என்ன கிடச்சிரும், 3x கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு H2. ஓகேவாம்மா? H2 அப்படிங்கிறது நமக்கு என்ன தான், 3x தான். ஓகேவா? 3x. ஏன் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, சம உயரங்களை உடைய, அப்போ ரெண்டுமே சம அளவு தான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு R1 என்னன்னு தெரிஞ்சிருச்சு, R2 என்னன்னு தெரிஞ்சிருச்சு, H1 இருக்குது, H2 இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து வலைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. கூம்பின் வலைபரப்புக்கு ஃபார்முலா வந்து நமக்கு πRL. ஓகேவா? ஆரம் இருக்குது, ஆனால் எல் வந்து இல்லை. ஸோ நம்ம எல் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இதே போல் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? L1 கண்டுபிடிக்கணும், L2 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம L1 கண்டுபிடிச்சிக்கலாம். L1 நம்ம என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா H² + R² அதனால் நமக்கு ஃபார்முலா L = √H² + R² ஆனால் நம்ம L1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லாருமே 1 வந்துடும், H1² + R1² ஓகேவாமா? அப்போ √ அளவுகள் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். H1ங்கிறது என்னது, 3x. ஓகேவா? அப்போ 3x² அடுத்தால ப்ளஸ் R1ங்கிறது என்னது, வெறுமனே x தான், ஒரே ஒரு x, அப்போ X² ஓகேவாமா? இப்போ நீங்கள் இதை விரிச்சு எழுதலாம். விரிச்சு எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், √ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9, X² பண்ணால் என்ன வரும், X² ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு X² இருக்குது. ஓகேவா? அப்போ 9X² 1X² கூட்டினா நமக்கு என்ன வந்துடும், 10X² கிடச்சிடும். ஓகேவாமா? இப்போ இதில் 2 தடவை எக்ஸ் இருக்கிறதுக்கு 1X நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே நமக்கு எது மட்டும் இருக்கும், 10 மட்டும் இருக்கும். அப்போ L1 = √10, வெளியில் என்ன வந்துடும், X கிடச்சிடும். ஓகேவாமா? இதுக்கு நமக்கு அலகுகள் கிடையாது, ஸோ நம்ம அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம L1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், L2. இதே போல் L2 கண்டுபிடிக்கணும். அப்போ L2க்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும், √ L-ஓட ஃபார்முலா வந்து H² + R² ஓகேவா? இங்கே L2 இருக்கிறதுனால H² → R² ஓகேவாமா? √ H2க்கு மதிப்பு என்னது நமக்கு, அதே 3x, 3x² ப்ளஸ் R2 அப்படிங்கிறது என்னது, அதுவும் 3x தான். ஸோ இருக்குது 3x² ஓகேவா? இப்போ இதை நம்ம சுருக்கலாம், √ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, X² பண்ணால் X² அதே போல் இங்கே ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, X² பண்ணால் X². அப்போ நமக்கு என்ன வரும், 9X² 9X² கூட்டினா நமக்கு என்ன வரும், 18X² ஓகேவா? இப்போ நான் அந்த 18 விரித்து எழுதுறேன். 2 × 9 18 அந்த 9 நான் 3 × 3 எழுதுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பெருக்கி
படிக்க பாருங்க, 23, 6, 6, 3, 18 வந்துருச்சா. இன்று எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இதுல இருந்து நம்ம ரெண்டு தடவை இருக்கிறதுக்கு எதெல்லாம் வெளியில எடுக்கலாம், ஒரு 3 வெளியில எடுக்கலாம், ரூட்டுக்குள்ள மீதி 2 இருக்கும், அடுத்து ஒரு எக்ஸை நம்ம வெளியில எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ இது வந்து நமக்கு என்னது, L2. இப்போ நமக்கு L1 கிடைச்சிருச்சு, L2 கிடைச்சிருச்சு. ஓகேவா, அப்போ என்ன நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வளைபரப்புகளினுடைய விகிதம். ஓகேவா, அப்போ முதல் வளைபரப்பு, ரெண்டாவது வளைபரப்பு. ஓகேவாமா, அதனுடைய விகிதம், அதனுடைய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கூம்பின் வளைபரப்பு 1 / கூம்பின் வளைபரப்பு 2 விகிதம்னு கேட்டாலே இப்படி நம்ம பையில் போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா, கூம்பின் வளைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா வந்து πr(L). இது முதல் வளைபரப்புங்கிறதுனால ஆருக்கும் எல்க்கும் 1 போட்டுக்கலாம். இது கீழே உள்ளது ரெண்டாவது வளைபரப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஆருக்கும் எல்க்கும் என்ன செய்கிறோம், 2 போடுறோம். ஓகேவாமா, இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இந்த பையும் நமக்கு இதிலேயே கேன்சல் ஆயிருமா, பையோட மதிப்பு 22/7, இங்கேயும் பையோட மதிப்பு 22/7. ஸோ என்ன செஞ்சிடும், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு மதிப்புகள் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஈக்குவல்டு R1 என்னது, ஒரு எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்று L1 என்னது, √10x. ஓகேவாமா, பை அதே போல் R2 அப்படிங்கிறது நமக்கு என்னது, 3x. ஓகேவா, அப்போ 3x இன்று L2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3√2x. ஓகேவாமா, இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன கிடைக்குது, மேலே √10 இருக்குது, கீழே வந்து நமக்கு என்ன இருக்குது, 3 9√2 இருக்குது. ஓகேவா, ஓகேவாமா, இப்போ நம்ம இந்த இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த √10 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஈக்குவல்ட்டு 2 / 10 எழுதலாமா, ஸோ நான் அதை பிரித்து எழுதுகிறேன், √2 × √5 எழுதுறேன். ஓகேவா, அப்படி எழுதணும்னா ரெண்டுமே வரிசை வந்து ரூட்டுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, அப்போனா 2 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 2, இங்கே 5, அப்போ இந்த 2 நம்ம என்ன செஞ்சிடலாம், பெருக்கிடலாம். அப்போ 2 × 10 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ 9 √2. இப்போ √2 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, √5/9 கிடைக்குது. ஓகேவாமா, அப்போ நம்ம எழுதிடலாம், ரெண்டு வளைபரப்புகளினுடைய விகிதம், சாரி கூம்பினுடைய வளைபரப்புகளின் விகிதம் வந்து என்ன வரும், √5/9. ஓகேவா, வளைபரப்புகளின் விகிதம் ஈக்குவல்டு √5/ போடனாலும் √9. ஓகேவா, இதுதான் ஆன்சர், புரிஞ்சுதாமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற விகிதத்தை வந்து நம்ம 1 பங்கு 2 3 பங்கு அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஓகேவா, இப்போ கணக்கில் கொடுத்துருக்காங்க H1 அப்படி H2 வந்து சம உயரங்களை உடையது, ஆனால் இது வந்து சிறிய கூம்பினுடைய இதே போல் 3 மடங்கு. அப்போ சிறியது வந்து ஒரு எக்ஸ், அப்போ அதை 3 பெருக்கி எடுத்துக்கிறோம். R1 H1 வச்சு L1 R2 H2 வச்சும் நம்ம L2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு வளைபரப்புகளினுடைய விகிதம், மேலே எல்லாமே R1 L1, கீழே வந்து R2 L2 போட்டு நீங்கள் வெட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வளைபரப்புகளினுடைய விகிதம் கிடைச்சிரும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.